அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். உலோகவியல் பாடத்திலிருந்து வறுத்தல் மற்றும் காற்றில்லா சூழலில் வறுத்தல் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு உலோகத்தை அதோட தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கிறோம். அந்த தாது பூமியில் கிடைக்குது. தாது கிட்டேருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கும் செயல்முறையை உலோகவியல் செயல்முறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலோகவியல் செயல்முறையில் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான மூன்று படிநிலைகள் இருக்குது. முதல் படிநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தாதுக்களை அடர்ப்பித்தல். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு தாது கூட இருக்கிற மாசுவை நீக்கும் முறைக்கு தான் அடர்ப்பித்தல்னு பேர். அதுக்கு ஒரு நாலு முறை இருக்குது. அந்த முறைகளை நம்ம தரோவாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு உள்ளே வந்துட்டோம். அதுதான் பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். அப்போ இந்த ஸ்டெப்பை நல்லா கவனித்து பாருங்கள். பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். அப்போ தாது கிட்ட இருந்து நமக்கு உலோகம் கிடைச்சிடுது. ஆனால் அது பண்படா உலோகம். பண்படா உலோகம்னா என்னென்னா ரொம்ப தூய்மையான உலோகம் கிடையாது. இதுலேயும் கொஞ்சம் மாசு கலந்து இருக்கும். அதை தான் நம்ம பண்படா உலோகம்னு சொல்கிறோம். இந்த பண்படா உலோகத்தை எப்படி பிரிச்செடுக்கிறோம், அதில் இருக்கிற படிநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தாதுவை அடர்ப்பிச்சு தூய்மையாக்கப்பட்ட தாது நம்ம கையில் இருக்கும். இப்போ இந்த தாதுல உலோகம் இருக்குது. அந்த உலோகத்தை உலோக ஆக்சைடாக மாற்றுறோம். அந்த உலோக ஆக்சைடை உலோகமாக மாற்றுறோம். ஏன்னா நமக்கு உலோகம் தானே வேணும். நம்மக்கிட்ட இருக்கிற அடர்ப்பிக்கப்பட்ட தாதுல இருக்கிற உலோகம் ஏதோ ஒரு சேர்மமாக இருக்கும். அப்போ அந்த உலோகத்தோட ஆக்சிஜனேற்ற எண், ஆக்சிஜனேற்ற நிலை பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். அதை தான் நேர் ஆக்சிஜனேற்ற நிலைன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு யார் வேணும், உலோகம் தான் வேணும். எப்போ இந்த தாதுக்கிட்ட இருக்கிற தாதுக்கிட்ட இருந்து உலோகத்தை நம்ம பிரிச்செடுக்கிறோமோ அப்போ உலோகம் உலோகமாக கிடைக்குது. அந்த உலோகத்தோட ஆக்சிஜனேற்ற நிலை பூஜ்ஜியம், தனிம நிலையில் உலோகம் கிடைக்குது. அப்போது நேர் ஆக்சிஜனேற்ற நிலையிலேருந்து ப்ளஸ்ஸிலேருந்து ஜீரோவாக ஆகுது. ப்ளஸ்ஸிலேருந்து ஜீரோவாக ஆகுதுன்னா அதோட ஆக்சிஜனேற்ற எண் குறையுது. ஆக்சிஜனேற்ற எண் குறைஞ்சா அந்த செயல்முறை ஒடுக்கம். அப்போ இங்கே ஒடுக்கம் நிகழ்கிறது. இந்த இடத்துல நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா, தாதுல உலோகம் ஏதோ ஒரு உலோக சேர்மமாக இருக்குது. அதை நம்ம முதல் ஸ்டெப்பில் உலோக ஆக்சைடாக மாற்றுறோம். ஏன் அந்த சேர்மத்தை நேரடியாக உலோகமாக ஒடுக்கமடைய செய்யக்கூடாதா? ஏன் அதை உலோக ஆக்சைடாக மாற்றி அதுக்கப்புறம் அந்த உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்கமடைய செய்கிறோம் இல்லையா? இதுக்கு சரியான காரணத்தை நமக்கு வெப்ப இயக்கவியல் தத்துவம் சொல்லுது. அதாவது உலோக சேர்மத்தை உலோகமாக மாற்றுறது, உலோக ஆக்சைடை உலோகமாக மாற்றுறது. எப்படியும் நமக்கு உலோகம் தான் கிடைக்குது. ஆனால் இங்கே உலோக சேர்மத்தை உலோகமாக மாற்றுற நிகழ்ச்சி வெப்ப இயக்கவியல் தத்துவத்தோட அடிப்படையில் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டம். அதுவே அந்த தாதுவை வந்து நம்ம உலோக ஆக்சைடாக மாற்றி வச்சுருந்தோம்னா உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்கிறது வெப்ப இயக்கவியல் தத்துவத்தோட அடிப்படையில் எளிது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த உலோகவியல் செயல்முறையில் தாதுவை அடர்ப்பித்த பிறகு அந்த தாதுவில் இருக்கிற உலோக சேர்மத்தை உலோக ஆக்சைடாக மாற்றுறோம். ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல் ரெண்டாவது ஸ்டெப்பில் முதல் ஸ்டெப்பு தாதுக்களை, அது அந்த தாதுவில் இருக்கிற உலோகம் என்ன விதமான சேர்மமாக இருந்தாலும் அந்த உலோக சேர்மத்தை உலோக ஆக்சைடாக மாற்ற போகிறோம். அந்த உலோக ஆக்சைடாக மாற்றுற நிகழ்ச்சி தான் ரெண்டு முறை இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வறுத்தல், இன்னொன்று காற்றில்லா சூழலில் வறுத்தல். இது ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் மறக்காமல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வறுத்தலுக்கும் காற்றில்லா சூழலில் வறுத்தலுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்குது. அதை அந்த பேர்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். வறுத்தல் அப்படிங்கிறப்ப ஓப்பனாக அந்த தாதுவை ஹீட் பண்ணுற, வெப்பப்படுத்துகிற நிகழ்ச்சி. காற்றில்லா சூழலில், அது டைட்டில்லே இருக்குது, காற்றில்லாத சூழ்நிலையில். அப்போ காற்றை செலுத்தாமல் தாதுவை சூடுபடுத்தணும், இல்லைனா கொஞ்சமாக காற்று செலுத்தியும் சூடுபடுத்தலாம்.
இப்போ இந்த வறுத்தல் பார்த்திங்கன்னா இது யாருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு முறைன்னா சல்ஃபைடு தாதுக்களுக்கு. சல்ஃபைடு தாதுவை வெப்பப்படுத்துகிறப்ப அந்த சல்ஃபைடு தாது ஆக்சைடு தாதுவாக மாறிடும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட அடர்ப்பிக்கப்பட்ட தாது இருக்கும், அந்த தாது கூட அதிக அளவு ஆக்சிஜனை செலுத்தணும், சூடுபடுத்தணும். எந்த வெப்பநிலைக்கு சூடுபடுத்தணும்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஏதோ ஒரு உலோகத்தை பிரித்து எடுக்க போகிறோம் இல்லையா, அந்த உலோகத்தோட உருகு நிலையை விட குறைவான வெப்பநிலைக்கு தான் வெப்பப்படுத்தணும். அதை விட அதிகமான வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தக்கூடாது. சல்ஃபைடு தாதுக்கு சில எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கான சமன்பாடை எழுதலாம். இந்த வறுத்தல் நிகழ்ச்சிக்கான சமன்பாடை எழுதலாம். லெட் சல்ஃபைட், ஜிங்க் சல்ஃபைட், காப்பர் சல்ஃபைட், இது மூணுத்தையும் நம்ம வறுத்தல் நிகழ்ச்சிக்கு உட்படுத்தினா என்னாகும், காற்றுள்ள சூழ்நிலையில் அதனால் ப்ளஸ் ஓட்டு போட்டுடுறேன். கிவ்ஸ், ஹீட் பண்ணுறோம் அதனால் முக்கோணம் போட்டுடுறேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன அர்த்தம், ஹீட் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ பிபிஎஸ் எப்போவுமே இந்த எஸ் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை ஓட்டு கூட சேர்த்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக SO2 வாயு வெளிப்படும், சரியா? SO2 வாயு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடும். பிபிஎஸ் வந்து பிபிஓவாக மாறிடும். பாருங்கள், உலோக சல்ஃபைடு உலோக ஆக்சைடாக மாறிடுச்சு. ZNS ZNO-வாக மாறிடும். CU2S CU2O-வாக மாறிடும். இப்போ இந்த சமன்பாட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2O தான் இருக்குது, இங்கே 1O, இங்கே 2O இருக்குது. அப்போ இங்கே 3O இருக்குது, இங்கே 2O இருக்குது. அப்போ இங்கே 3 பெருக்குங்க, அப்போ 3 2 6. இப்போ இங்கே வந்து 2, ஓகே, இங்கே 2 போட்டுடலாம். அப்போ 2 PB ஆகிடுது, எஸ் 2 ஆகிடுது. இப்போ பாருங்கள், ஆக்சிஜன் 6 இருக்கும், எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும். எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான், இதுக்கு 2, இதுக்கு 3, ஏன்னா 1O இங்கே 2O இருக்குது. இதுக்கு 2, இதுக்கு 2, பாருங்கள் இந்த ஈக்குவேஷனும் பேலன்ஸ்டாக இருக்கும். அடுத்த கடைசி ஈக்குவேஷன், இதுக்கும் அதே மாதிரி தான், ஆக்சிஜனுக்கு 3 போட்டுடணும், மீதி எல்லாருக்கும் 2 போட்டுடணும். ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக ஆகிடும். எப்போவுமே பூமியிலேருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்திங்கன்னா கூட அதில் ரொம்ப 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 குறைவான சதவீதம் கொண்ட சில தனிமங்கள் இருக்கும். அப்படியாப்பட்ட முக்கியமான தனிமங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அப்படியாப்பட்ட சில தனிமங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சனிக் ஏஎஸ்ஸு, ஃபாஸ்பரஸ் ஃபாஸ்பரஸை வந்து P4 குறிப்பிடணும், சல்ஃபர் S8. இப்போ நீங்கள் இதை மாதிரி சூடுபடுத்துகிறப்ப இவங்களும் இருப்பாங்க, மாசுவாக இருப்பாங்க. இவங்களும் வருபட்டு ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு சில சேர்மங்களை உருவாக்குவாங்க. ஏஎஸ் வந்து AS2O3 உருவாக்கும், இது எஸ்கேப் ஆகி போயிடும். ஃபாஸ்பரஸ் பென்டாக்சைடை உருவாக்கும், P4O10, இதுவும் கேஸு போயிடும். 10 அப்படிங்கிறப்ப 5 போட்டோம்னா 10 ஆகிடும், கரெக்ட் ஆகிடுச்சு. அடுத்தது சல்ஃபர், எப்போவுமே SO2 வாயு வெளிப்படும், இதுவும் கேஸு எஸ்கேப் ஆகி போயிடும். இப்போ இங்கே 8S இருக்குன்றதுனால 8 போடுறேன், அதே மாதிரி இங்கேயும் 8, ஓகே. வறுத்தலுக்கு நம்ம இவ்வளோ விளக்கம் கொடுத்தா போதும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது காற்றில்லா சூழலில் வறுத்தல். ஏற்கனவே சொன்ன காற்றில்லா சூழலில் வறுத்தல்னா, அந்த உலோகத்தாதுவை, அடர்ப்பிக்கப்பட்ட உலோகத்தாதுவை கொஞ்சம் கூட காற்றையே காமிக்காமல் சூடுபடுத்தலாம். இல்லைனா இவ்வளவு காற்று இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான காற்றை செலுத்தி வெப்பப்படுத்தலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த தாதுவில் முக்கியமான 3 நிகழ்வுகள் நடக்குது. ஒன்று, அந்த அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவில் படிகத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாக வெளியேறும். 2, ஏதாவது கரிமச் சேர்மங்கள் இருக்கிறப்ப அந்த கரிமச் சேர்மங்களும் வெளியேறிடும். கடைசியில் கிடைக்கிற தாது, அதாவது காற்றில்லா சூழலில் வறுத்த பிறகு கிடைக்கிற தாது, நுண்துளைகளை கொண்ட தாதுவாக இருக்கும். சில கார்பனேட் தாதுக்களை எடுத்துக்கிட்டு அதை காற்றில்லா சூழலில் வறுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படிங்கிறதுக்கான சமன்பாடுகளை இப்போ நம்ம எழுதலாம். லெட் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், ஜிங்க் கார்பனேட், இப்போ இந்த மாதிரி கார்பனேட் தாதுக்களை நம்ம காற்றில்லா சூழலில் வறுக்கிறப்ப என்னாகும், கார்பனேட் தாது, கார்பனேட் இருக்கிற எதுவுமே நம்ம சூடுபடுத்துகிறப்ப
CO2 வாயு வெளியேறும். ஸோ மூணு தாதுவிலருந்தும் கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறிடும். அப்போ பாருங்கள், CO2 எடுத்துகிட்டு பாருங்கள், இங்கே ஒரு ஓ இருக்கும், ஸோ PbO இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா CaO இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ZnO இருக்கும். பாருங்கள், தாதுக்கள் கார்பனேட் தாதுக்கள் ஆக்சைடு தாதுக்களாக மாற்றப்பட்டு விட்டன. இப்போ MgCO3 CaCO3 இப்படி ஒரு தாது இருக்குது. ஸோ அங்கேயும் அதே தான் நடக்கும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு போயிடும் சூடுபடுத்துகிறப்ப, இங்கே ஒரு CO2 இங்கே ஒரு CO2, ஸோ ரெண்டு CO2 போயிடும். அப்போ மிச்சம் யார் இருப்பா? MgO இருக்கும். இடம் இல்லை, நீங்கள் எழுதுகிறேன், இல்லை ப்ளஸ் CaO இருக்கும். சரியா? சில தாதுக்கள் வந்து படிகநீரை கொண்டிருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Fe2O3, அந்த படிகநீரை ஒரு டாட் போட்டு H2O போடணும். இங்கே 3H2O இருக்கும். அதே மாதிரி இன்னொரு தாது கூட இருக்குது, அலுமினா Al2O3, இதுலேயும் படிகநீர் இருக்குது 2H2O. ஸோ இந்த மாதிரி இருக்கிற தாதுக்கள் காற்றில்லா சூழலில் வறுக்கும் பொழுது இந்த படிக நீர் ஆவியாக நீராவியாக போயிடும். அப்போ தனியாக பிரிஞ்சிடும். பாருங்கள், Fe2O3 உலோக ஆக்சைடு கிடச்சிடுதா, ப்ளஸ் 3H2O, இது நீராவியாக போயிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் Al2O3 ப்ளஸ் H2O 2H2O, இது நீராவியாக போயிடும். படிக நீர் நீராவியாக மாறி போயிடும். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே காற்றில்லாத சூழலில் ஒரு தாதுவை வறுக்கிறப்ப உண்டாகும். பப்ளிக் எக்ஸாமில் இந்த க்வெஸ்சன் வரப்போ எல்லா ஈக்வெஷன்ஸையும் நீங்கள் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் டெஃபனிஷனை கரெக்டாக கொடுக்கணும். வறுத்தல்னால் காற்றுள்ள சூழ்நிலையில், காற்றில்லா சூழலில்னா ஹெட்டிங்லே இருக்குது. ரெண்டாவது, இங்கே முக்கியமானது உலோகத்தின் உருகுநிலையை விட குறைவான வெப்பநிலையில் வெப்பப்படுத்தணும். இது காற்றில்லா சூழலில் அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான காற்று உள்ள சூழ்நிலையில் வெப்பப்படுத்தப்படுகிறது. இங்கே முக்கியமாக சல்ஃபைடு தாது ஆக்சைடாக மாற்றப்படும். இங்கே வந்து கார்பனேட் தாதுக்களை நம்ம குறிப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் படிகணி இருந்தால் ஆவியாகுது அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இவ்வளவு தான் வறுத்தல் மற்றும் காற்றில்லா சூழலில் வறுத்தல். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.